சிங்கமும் எலியும். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு குட்டி சிங்கம் அந்த காட்டுல வாழ்ந்தது. ஒரு நாள் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கு கீழே படுத்து தூங்குச்சு. அந்த பக்கமா வந்த ஒரு எலி இதை பார்த்து அது கூட விளையாட முடிவு பண்ணிச்சு. சிங்கத்துக்கு மேல ஏறி அது விளையாட ஆரம்பிச்சது. வால் மேல ஏறி அது சறுக்க ஆரம்பிச்சது. சிங்கம் எழுந்து பயங்கரமா கர்ஜனை பண்ணுச்சு. அதோட பெரிய கைகளால எலிய பிடிச்சது. எலி சிரமப்பட்டு தப்பிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா சிங்கம் அத சாப்பிட முயற்சி பண்ணுச்சு. எலி அத பார்த்து ரொம்ப பயந்து போச்சு. அது உதவி செய்யறேன்னு சொன்ன உடனே சிங்கம் அத விட்டுடுச்சு. உயிர் பயம் போன எலி சிங்கத்துக்கிட்ட, ரொம்ப நன்றி அரசி, உங்களோட இறக்கத்தை நான் மறக்கவே மாட்டேன். ஏ, உணவு கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டதால நீ அதிர்ஷ்டசாலி ஆயிட்ட. இப்ப போயிடு, ஆனா மறுபடியும் என்னோட விளையாட கூடாது. அப்புறம் நீதான் என் உணவா இருப்ப. சில நாட்கள் கழிச்சு சிங்கம் காட்டுக்குள்ள வளம் வந்தது. சிங்கத்தை பிடிக்க ஒரு வலை இருந்தது. ஒரு வேடன் சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக மரத்து மேல ஒளிஞ்சிருந்தான். சிங்கம் மாட்டிக்கிச்சு. வேட்டக்காரன் அதை தூக்கினான். சிங்கம் கர்ஜிக்க ஆரம்பிச்சது. சிங்கத்தோட கர்ஜன சிங்கம் தப்பிக்க முயற்சி பண்ணி, ஆனா அந்த வேட்டக்காரன் வலைய கட்டினான். நல்லா மாட்டிக்கிச்சு. கிராமத்துக்கு போய் ஒரு மாட்டு வண்டிய ஏற்பாடு பண்ண போனாங்க. சிங்கம் பயங்கர கோபமா கத்திக்கிட்டு இருந்தது. மற்ற விலங்குகளும் எலியும் பார்த்துச்சு. அரசருக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், நான் கண்டிப்பா போய் உதவி செய்யணும். எலி சிங்கத்துக்கிட்ட போச்சு. கவலைப்படாதீங்க அரசே, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். சிங்கத்தினுடைய வாலை புடிச்சுக்கிட்டு ஏறி அது கூரான பற்களால வலைய அறுக்க முயற்சி பண்ணுச்சு. ஒரு வழியா அந்த வலையில இருந்து சிங்கத்தை காப்பாத்திடுச்சு. அப்பதான் சிங்கம் ஆபத்தான நேரத்திலயும் சின்ன எலி கூட உதவும்னு தெரிஞ்சுக்கிச்சு. ரொம்ப நன்றி எலியே, என்னால இனி உனக்கு பிரச்சனை இருக்காது. நீ இந்த காட்டுல சந்தோஷமா இருக்கலாம். என்ன நீ காப்பாத்தி இருக்க, இனிமே நீதான் இந்த காட்டோட இளவரசன். நன்றி அரசே, நான் போயிட்டு வரேன், அப்புறம் பார்க்கலாம். எங்க போற? என் மேல சறுக்கிற விளையாட்டு விளையாட உனக்கு ஆசை இல்லையா? சிங்கத்து மேல எலி ஏறி விளையாட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு பெரிய கூண்டோட வேட்டக்காரங்க வந்தாங்க. சிங்கம் அவங்கள பார்த்து பயமுறுத்துற விதமா அவங்க பக்கமா ஓடுச்சு. சிங்கத்தோட கர்ஜன சத்தம் கேட்டதும் அந்த வேட்டக்காரனுங்க பயந்துட்டானுங்க. அவங்க கிராமத்துக்கே திரும்பி போயிட்டாங்க. சிங்கமும் எலியும் நண்பர்களா இருந்தாங்க.